ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேருக்குமான டேட்டிங்காக ஹீரோயின் காலையிலே ரெடியாகி கீழே இறங்கி வருவா. மேனேஜர் மற்றவங்க எல்லாருக்கூடிய நின்றுட்டு இருப்பாரு. அவர் இப்போ பாரு, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அவனும் கீழே இறங்கி வருவான் பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கும் போதே ஹீரோ டக்குன்னு கீழே இறங்கி வருவான். அவங்க மூணு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன தாண்டா நடக்குதுங்கன்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு பேட்டி கேட்பார், எங்கே போகிறீங்க நீங்கன்னு. டாங் வந்து, இல்லை சும்மா கடை வரைக்கும் போகிறோம், ஏன் அப்படின்ட்டு கேட்பா. தம்பி, கடை வரைக்குமா? எனக்கு என்னமோ உங்கள் ரெண்டு பேரை பார்த்தா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஓட போகிற மாதிரி தான் தெரியுது. சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க. போன வாட்டி என்னமோ வெளில போகும்போது ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங்காக எல்லாமே போட்டுட்டு போனீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு எப்போ கப்புல் ஆனீங்க அப்படின்ட்டு கேட்பான். இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறா, ஹீரோ ஹீரோயின் பார்க்குறான். ரெண்டு பேரும் ஐயோ பைத்தியமாக இருந்தாலும் இதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிச்சேன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. பாட்டி, அப்போ இவன் நம்மளை ஏமாத்திட்டானா? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாத்து வச்சிருந்தா இவன் திடீர்னு வந்து கப்பலாகி வந்து நிற்கிறானே அப்படின்ட்டு சொல்லுவான். தம்பி, ஏ நான் சும்மா சொன்னேன்டா, கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் என்னாலலாம் அதை ஏற்றுக்கவே முடியாது. என் அண்ணன் பையன் அவங்க அம்மா ஆயிட்டுக்கு தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற மாதிரி இருந்தா வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னோன்னு ஹீரோ சிரிப்பான். ஹீரோயின், நீ எதுக்கு சிரிக்கிற, இப்போ வாய முட்டுவான்ட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவா. பாட்டி, போகிற வரவங்களாம் கப்பலாக வராங்க. ஸ்டார்டிங்லேருந்து நான் கப்பல் சீக்கிரம் ஆகணும், சீக்கிரம் ஆகணும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம லாவோ என்ன பண்ணுறான் தம்பி அப்படின்னு திரும்பி பார்த்தா அதே தான், மறுபடியும் அவன் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் டல்லாக இருப்பா. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்ட உடனே, நீ எதுக்கும் உன் தம்பிக்கிட்ட சண்டை போடல, எனக்கு ஹைட் இல்லைன்னு அவன் கிண்டல் பண்ணுறான்ல, நான் ஹைட்டாக தான் இருக்கேன்னு நீ சொல்லணும்ல, நீ சிரிச்சிட்டு நிற்கிற அப்படின்ட்டு கேட்பா. அவன், ஏ யார் சொன்ன உனக்கு ஹைட் இல்லைன்னு, எங்கள் அம்மாவுக்கு கூட தான் ஹைட் இல்லை, நானும் லூயியும் நல்ல ஹைட்டாக இல்லை அந்த மாதிரி தான். ஸோ நம்ம பையன்லாம் நல்ல ஹைட்டாக வருவான், என்ன மாதிரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு சொன்னோடனே அவன், நம்ம பையனா, நீ பகல் கனவு கண்டுட்டே இரு, ஊரில் இருக்கவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடையாதுன்றாங்க. ஆனால் நீ இவ்வளோ ஒரு வெக்கமே இல்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாள். அவன், ஊரில் இருக்க எல்லா பொண்ணுக்கும் நான் கண்டிப்பாக ஜென்டில்மேனாகவே தான் இருப்பேன், ஆனால் எனக்குன்னு இருக்க ஒரே ஒருத்தர்கிட்ட தான் என்னோடய சுயரூபத்தை நான் காட்ட முடியும், அதுதான் நீ. உனக்கு நான் வெக்கங்கட்டவனாகவே இருந்துட்டு போயிடுறேனே, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் ஆளுக்கும் போயிட்டாங்க. அங்கே இந்த வெண்டிங் மிஷினில் பொம்மை எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு போர் அடித்து அங்கே நின்றுட்டுருக்குதுங்க. ஹீரோ போயிட்டு, டாங் உனக்கு எந்த பொம்மை வேணும், அந்த தொப்பி போட்டிருக்கலாம் அந்த பொம்மை ஓகேவா, அதை எடுத்து தருவான்னு கேட்பான். சுற்றி இருக்க பொண்ணுங்களாம், ஐயோ நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம் ப்ரோ, அதை எங்களால் எடுக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. என்னால் எடுக்க முடியாதது இருக்குமா, இதோ எடுத்து கொடுக்குறேன்ட்டு ஹீரோயினுக்கு அந்த பொம்மை எடுக்கிறது இல்லாமல் நிறைய பொம்மை அங்கேருந்து எடுத்து கொடுப்பான். ஹீரோயின் ரெண்டு பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு, செங் இது ரெண்டுத்தில் எந்த பொம்மை க்யூட்டாக இருக்குன்ட்டு கேட்பான். அவன், நடுவில் இருக்குல்ல அந்த பொம்மை தான் எல்லாத்தை விட க்யூட்டாக இருக்குன்ட்டு அவளை மீன் பண்ணி சொல்லுவான். க்யூட்டான பையன்டா. ரெண்டு பேரும் மூவிக்கு போகலான்னு வந்துட்டு இருப்பாங்க. அழகாக கை பிடிச்சிட்டு தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஹீரோயினோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயின், செங் நீ தேட்டருக்கு போனோம் அதை வந்துடுறேன்ட்டு அவனோட கையை பட்டுன்னு உதறி விட்டுட்டு போயிடுவா. ஆனால் இவனுக்கு அதுவும் புரியல, அமைதியாக அங்கேயே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பான். திடீர்னு அவன் திரும்பி பார்க்கும்போது தான் நோட் பண்ணுறான், ஹீரோயினோட ஃபேன்ஸ் அங்கே நின்றுட்டுருக்காங்க, அதுக்காக தான் இவன் ஓடினான்னு. உடனே இவனுக்கு முகம்லாம் மாதிரி ஒரு மாதிரி டல்லாக அங்கேயே நின்றுட்டுருப்பான். ஹீரோயின் அவங்க ஃபேன்ஸ் போயிட்டாங்களா அப்படின்ட்டு பொறுமையாக எட்டி பார்ப்பா. ஹீரோ பார்த்துருவான். ஹீரோ கோவமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோடனே அவன்கிட்ட வந்து, ஏய் நீ ஏன் தேட்டரில் வெயிட் பண்ணாமல் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பா. ஹீரோ, சரி நீ எதுக்கு இப்போ என் கையை உதறி விட்டு ஓடுனேன்ட்டு கேட்பான். அவன், இல்லை அது வந்துன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க பார்ப்பா. ஆனால் அவன் கை பிடிக்க வந்து அலோவ் பண்ண மாட்டான். அவன், ஏய் செங் நம்மளோட ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அது நம்மளுக்கு தானே பிரச்சனை, அதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்லுவா. அவன், ஆ சரி ஓகேன்ட்டா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கோவமாக போயிடுவான். டைரெக்டாக போயிட்டு ஒரு மாஸ்க்கு தான் வாங்குறான். அவன், செங் நீ இப்போ எதுக்கு மாஸ்க்கெல்லாம் வாங்கிட்டுருக்க அப்படின்ட்டு கேட்பா. அவன், வேறு என்ன பண்ணுறது, என் கூட வெளில வந்தது மேடம்க்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போவான். ஹீரோயின் எவ்வளோ பேசுவான், அவன் பேசவே மாட்டான். சரி நீ இப்போ எதுக்கு என்கிட்ட பேசவே மாட்டேறேன்ட்டு கேட்பா. ஃபஸ்ட்டு நீ அந்த மாஸ்க்கை கழட்டுன்னு சொல்லுவான். அவன், இல்லை வேணாம், என் முகம் வந்து வெளில காட்டுறதுக்கு தகுதியான முகம் கிடையாது, நான் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கல, அதனால தானே மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணிங்க, நான் எப்படியே இருக்கவனும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான். அவன், நான் சொல்கிறது ஒன்று நீ புரிஞ்சுக்கிறது ஒன்றுன்ட்டு அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, நான் சொல்ல வந்ததே நீ புரிஞ்சுக்கல, நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணுறோன்னு நம்ம ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு கமெண்ட் காமிச்சல, உன் கூட எந்த ஒரு பொண்ணு இருக்கிறது உன்னோட ஃபேன்ஸ் வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ நீ என் கூட இருக்கிறத அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிற, உன்னோட ரெப்புடேஷன் என்னால் குறையிறத நான் விருப்பப்படவே முடியாது, மற்றவங்க யாரும் உன்னை ஒரு சொல் சொல்லிடக்கூடாது, அதுதான் என்னோடய ஆசைன்னு சொல்லுவாள். ஹீரோ, எனக்கு என்ன ஆசைன்னு தெரியுமா, யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்படவே மாட்டேன், நான் என்ன எதனா தப்பாக பண்ணேன், ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ணலை,
எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் லவ் பண்ணுறதை கூட அவங்க எனக்கு க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா தப்பு அவங்க மேலே தான், என் மேலே கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னோட வேலைன்னு அழகாக சொல்லுவான். இரண்டுமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவா. ஹீரோக்கு இப்போ மூடெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியான மூடில் இருக்கான். பொறுமே ஹீரோயின் மேலே செஞ்சுட்டு, ஐயோ எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துச்சா, எனக்கு ரியாக்ட் பண்ண கூட டைம் கிடைக்கலம்மா, வேணும்னா நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணா என்ன அப்படின்ட்டு கேட்பான். அவன் பொறுமையாக அவனுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி வந்து அவனை ஏமாற்றி விட்டுருவான். அவனுக்கு சமக்கடுப்பாயிடுது. அதுக்கப்புறமா ஃபைனலி மறுபடியும் ரெண்டு பேரும் அங்கேயே கிஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் கிளம்பி வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்த தம்பி, ஓ நான் நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் லாஸ் வேகாஸில் போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரீங்கன்னு. ஏன்னா ஒரு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு காலையிலேருந்து ராத்திரி எடுக்குமாமா அப்படின்ட்டு கேட்பான். இவங்க அதெல்லாம் மதிக்காமல் அங்கேருந்து போக பார்ப்பாங்க. மேனேஜர், செங் நம்ம அடுத்ததாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம், தயவு செஞ்சு கோவப்படாத, இது வந்து ஒரு ஃபேன் மீட்டு மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது, நம்மளுக்கெல்லாம் எந்த டாஸ்க்கும் கிடையாது, கொஞ்சம் ஒத்துக்கோயேன்னு கேட்பாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் ஈவெண்ட்டாக ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு கடுப்பாக நின்றுட்டுருப்பான். அதை பார்த்தோன்னே மேனேஜர், நம்ம போகலான்னு ஆசைப்பட்டோம், பட் என்ன பண்ணுறது, செங்குக்கு பிடிக்கல, அதை வேற ஷைமனில் வேற வச்சுருக்காங்கன்னு சொல்வார். ஷைமன்னா இங்கே தீ, கொடைக்கானல், காஷ்மீர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஊர் போல் அவங்களதில். ஹீரோயின், என்னது ஷைமன்லையா, நான் எவ்வளோ நாள் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம்னு சொல்லுவாள். ஹீரோ அவளே பார்ப்பான். பாட்டி, எஸ் அந்த அழகான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம், ஆனால் அதான் செங் வேணான்னிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது, சரி விடுங்கன்னு சொல்லுவார் பாட்டி. ஹீரோயின், இல்லை இல்லை நம்ம அங்கே போய் தான் ஆகிறோம். செங் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பா. இவ கேட்டு அவன் ஒத்துக்காமல் இருப்பானா, சரி நம்ம போகலான்னு ஒத்துப்பான். நெக்ஸ்ட் டே இவங்க எல்லோரும் அங்கே போகிறாங்க. இவங்களுக்கு வந்து ரூம் 8 மணிக்கு தான் செட்டில்டு ஆகும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சரி ஓகே நம்ம எல்லோரும் வெளில போய் சாப்பிட்லான்ட்டு எல்லோரும் போயிடுவாங்க. ஹீரோயின், செங் என்னோடய லக்கேஜ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடு, நான் எங்கள் அம்மாவுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு வரேன்ட்டு அவங்க அம்மாவுக்கு போயிட்டு வெளில ஃபோன் பண்ணுவாள். அப்போ ஒரு பையன் வந்து இவக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட கேம்லாம் நான் விரும்பி பார்ப்பேன்னு. அவங்க அம்மா வந்து, இந்த மாதிரி கேமர்ஸ்லாம் நீ எதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, அவங்களெல்லாம் நீ நம்பாத, அவங்களாம் பாரு இப்போ கேம் விளையாடிட்டுருக்காங்க, நீ படிக்கலன்னா நாளைக்கு நீ இப்படி தான் இருப்பேன்ட்டு அவள் எதிரிலே அவளை அசிங்கப்படுத்திட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின், நான் பாட்டு சிவனேன்னு தானடா இருந்தேன், என்ன தேவையில்லாமல் ஃபேனுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு பார்த்துட்ருப்பா. ஹீரோ அதை நோட் பண்ணிவிட்டு, யார் அந்த குட்டி பையன்னு கேட்பான். இவன், இல்லை அவன் என்னோடய ஃபேனா, அவனுக்கும் கேமர் ஆகணும்னு தான் ஆசையான், பட் அவங்க அம்மா அவனை கேம் விளையாட விடமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்ட்டு சொல்லுவாள். ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்பா. ஹீரோ, ஆமாம் நீ வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் உன்னை காணோம், யாருன்னா உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்களோன்ற பயத்தில் தான் நான் வந்தேன்னு சொல்லுவான். இவன், என்ன நான் என்ன குட்டி குழந்தைய என்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு, என்னை கிட்னாப் பண்ணாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, 1 ரூபாய் இல்லாத என்னை கிட்னாப் பண்ணி அவன் என்ன பண்ண போகிறான்னு கேட்பா. இவன், ஆ என்கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, உன்னை கிட்னாப் பண்ணால் எவ்வளோ அவன் கேட்டாலும் நான் கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு வந்து தானே ஆகணும்னு சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை யார் பார்த்துடுறான்னு பார்த்தா பாட்டி பார்த்துடுறாரு. பாட்டிக்கு இடி மின்னல் புயல் பூகம்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிக்குது, வேற லெவலாக இருக்கும் பாட்டியோட ரியாக்ஷனே. கையில் இருக்க ஜூஸை கீழே போட்டு, நான் பாவண்டா, நான் சும்மா வாக்கிங் போகலான்னு தாண்டா வந்தேன், இந்த கருமத்தெல்லாம் நான் எதுக்குடா பார்த்தேன், எனக்கு மட்டும் ஏண்டா இப்பெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவனுக்குள்ளே புலம்பிட்டு நின்றுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு பயந்துட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க. அவன், இப்போ என்ன எதுக்கு நீங்கள் தனியாக கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியலையேன்னுவான். இவங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. சரி செங் நீ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணன்னு கேட்பார் பாட்டி. ஹீரோ, அது ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவான். பாட்டி, ஏய் நீ லேஸ் பட்டவன் என்ன தெரியுமா, யாருக்கும் டவுட் வராமல் எப்பட்றா இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த, மோசமானவன் நீன்னு சொல்லுவார். ஹீரோ, ஏய் நான் யாருடா செங்குடா அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பான். பாட்டி, சரி யார் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணி தொலைஞ்சிங்க, அதையாச்சும் சொல்லுங்கன்னுவான். ஹீரோ, நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், அவள் மட்டும் என்னோடய ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவளையும் பூனையும் வீட்டை விட்டு வெளில தொடுத்துருவேன் பிளாக்மெயில் பண்ணேன், அவளுக்கு வேறு ஆப்ஷன் எதுனா இருக்கான்னு, கண்டிப்பாக என்னை லவ் பண்ணி தானே ஆகணும், அதனால தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் கப்புள் ஆகிட்டோம்னு சொல்லுவான். பாட்டி, செங் நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தான், ஏன்னா நாங்கள் 4 பேர் மற்ற டீம் கேப்டன் கிட்டேருந்தெல்லாம் இந்த குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு வரோம், நம்ம டீமில் இருக்கிறது இந்த ஒரே ஒரு பொண்ணு, ஆனால் சொந்த டீம்லேயே ஒரு டீம் கேப்டனாக இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக அவளை நீ கரெக்ட் பண்ணது எப்படி பார்த்தாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ, ஏன் நான் சொல்லனா நீங்கள் 4 பேரில் ஒருத்தர் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வெயிட்டிங்கில் இருந்தீங்கல்ல, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுரா அப்படின்னு சொல்லுவான். பாட்டி, சரி டாங் இது உனக்கான க்வெஸ்டின், நீ இன்னமோ என் கேமை தான் நான் லவ் பண்ணுறேன், நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படி அப்படின்னு பில்டப் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ இவனை லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்ட்டு கேட்பாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருப்பா. பாட்டி, இங்கே நான் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கேன், பட் இருந்தாலும் கேட்டு தொலைகிறேன், எப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு கேட்பாரு. ஹீரோ,
எனக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட்டு அவள் டை கிட்ட தோத்து போயிட்டு அழுதாள். அப்போ அவள் வேறு லெவல் க்யூட்டாக இருந்தா, அப்போ இன்னும் கொஞ்சம் பிடிச்சி போயிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி அவள் கேம் விளையாடும் போதும் அவளோட எனர்ஜியும் அவளோட க்யூட்னஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. எனக்கு இப்படி பிடிச்சது அப்படி பிடிச்சதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுகிட்டே இருப்பான். பாட்டி தெரியாமல் கேட்டுட்டோமோ, பரவாயில்ல. சரி ஓகே போதும், நான் சும்மா எப்போ பிடிச்சதுன்னு தான் கேட்டேன். நீ பாட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு பேசிட்டே போகிற, போதும் எனக்கு கேட்ட வரைக்கும் போதும்னுவா. ஹீரோ, ஏ இல்லைடா, நான் சொல்லி முடிக்கல, இன்னும் நிறையா இருக்குன்னுவாரு. பாட்டி எனக்கு போதும்ப்பா, நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே பேசி ரசிச்சுக்கோங்க, எனக்கு காது புளிச்சு போச்சுன்னுவாரு. ஹீரோ, நீ தானடா கேட்டேன், கேளு, இன்னும் உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேளு, நான் எல்லாத்துக்கும் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னுவாரு. பாட்டி இல்லை இல்லைப்பா, நான் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட கேட்குறதா இல்லை, தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கன்னுவார். ஹீரோயின், ஆ சரி, எனக்கு ஸ்ப்ரே காலி ஆகிடுச்சு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னுவா. ஹீரோ, நீ எங்கே போகிற? இனிமேல் ஃப்யூச்சரில் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட தான் சொல்லணும், நீயெல்லாம் போய் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அவன் எதிர்க்கவே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசிக்கிறத பார்த்த பாட்டி, ஹா செங், நான் அவன் கூட 2 வருஷமாக இருக்கேன், ஒரு சின்ன க்ரீம் கூட எனக்காக நீ வாங்கி கொடுத்ததில்லை, ஆனால் இப்போ வந்த டாங்குக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கித்தரேன் சார், ரெடி. சரி எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. சீக்கிரமாக இன்னொரு எபிசோடோடு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.